மக்கள் எதிரொலி யூடியூப் காணொலிக்காக நாம் இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியனை நிகழ்ச்சிக்காக வரவேற்கிறேன். ஐயா வாங்க. வணக்கம் சார். இப்போ இந்த ஸ்ரீமதி வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ சிபிசிஐடி வந்து அவங்கள ரெண்டு பேரை அந்த வழக்குல இருந்து வெளியேற்றிருக்காங்க. ஒன்னு ஹரிப்பிரியா, இன்னொன்னு கீர்த்திகா, மேத்மெட்டிக்ஸ் டீச்சர். இந்த கீர்த்திகாங்கிற வந்து அவங்க மேல இருந்து விழுந்தது, கொண்டு போனது, ஐசியூல அட்மிட் பண்ணது, அப்புறம் அவங்க இறந்த பிறகு பாடியை மாச்சரி பொருள் கையெழுத்து போட்டலாம். மேத்மெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் கீர்த்திகா, ஹரிப்பிரியா வந்து வார்டன் கம் மேத்ஸ். இப்போ இந்த வேதியியலும் மேத்ஸ் தான் அந்த பொண்ணுக்கு வராதுங்கிற சூழ்நிலை எல்லா இருந்தும் ரெண்டு பேருமே எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் தி கேஸ், வெளியேற்றிருக்காங்க சிபிசிஐடி. இப்போ அவங்க அம்மா நீதி வேணும்னு போராடுறாங்க. நீங்க இதுவரைக்கும் நடந்த சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு அஞ்சு இன்னைக்கு ஜூலை இன்னைக்கு 5ஆம் தேதி விழுப்புரம் கோர்ட்ல அவங்க வந்து சாட்சி அளிக்கணும் இந்த விஷயத்தை குறித்துன்னு விழுப்புரம் தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. இன்னைக்கு அநேகமாக காலையில் நடந்திருக்கும், ஒன்றும் செய்தி வரல. இதை பற்றி எப்படி பார்க்குறேன்? இந்த விபத்து நடந்த இடத்தில் இருந்தவர் ஹரிப்பிரியா, அவங்க தான் வார்டன். ஆமாம். இந்த வார்டனுக்கு தெரியாமல் மரணம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. முழுக்க முழுக்க ஹாஸ்டல் வார்டன், ஹாஸ்டல் வார்டன் முழுக்க முழுக்க அந்த பள்ளி கல்லூரியில இரவு தங்குகிற மாணவிகளை அத்துணை வேலையுமே கட்டுப்படுத்துகிற ஹாஸ்டல் வார்டனுக்கு தெரியாமல் தற்கொலை செய்து கொள்ள 100% வாய்ப்பில்லை. காலையில நேரத்தில் அந்த காய்கறி வாங்குகிற அந்த மாருதி ஆம்லில ரவிக்குமார் இந்த மாணவியினுடைய சடலத்தை கொண்டு போய் மருத்துவமனையில் மாற்று. ரவிக்குமார்னா சக்தி ஸ்கூலுடைய செயலாளர். மனைவி சாந்தி ரவிக்குமார் செக்ரட்டரி. அப்போ ரவிக்குமார் கொண்டு போய் மாற்றுவரில் அட்மிட் பண்ணியிருக்காரு. மாற்றுவரில் அட்மிட் பண்ணுகிற பொழுது அங்கு இருந்த அரசு மருத்துவமனையில் பிணக்கூறு ஆய்வு செய்வதற்கு பொறுப்பாளராக அந்த மாச்சுவரி பொறுப்பாளர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, இந்த பொண்ணை அநியாயமாக சிதைச்சு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஓ, இது ஓப்பன், இது ஓப்பன். அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மா இன்னும் அரசு அரசு பணியில் இருக்கு. அந்த அம்மா இன்னும் அரசு பணியில் சிதைத்து கொண்டு சிதைத்து அந்த பெண்ணை சிதைத்து மாச்சுவரில் போட்டு போயிட்டான். போட்டுட்டு என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, அவர் அங்கே இருக்கல, யார், ரவிக்குமார் உடனே கிளம்பி போயிட்டார். அப்போ இந்த கொரோனா வந்த பிறகு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஒரு மருத்துவ குழு இருக்கணும், ஒன்று. இரண்டாவது, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ண ஆம்புலன்ஸ் வந்திருப்பான், அதுவும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இரண்டு. மூன்றாவது, கைது செய்யப்பட வேண்டியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஹாஸ்டல் வார்டன். ஹாஸ்டல் வார்டன் கடைசி வரை நீங்க இந்த வழக்கில் சேர்க்கப்படவே இல்லை, காண்பிக்கப்படவே இல்லை. வார்டன் தானே இவங்க ரெண்டு பேரும். இப்போ வார்டனா இருந்தது கீர்த்திகா, அந்த பொண்ணு தான் அவங்க மேத்தமெட்டிக்ஸ் ஆசிரியர். ஹரிப்பிரியா வேதியியல் ஆசிரியர், கெமிஸ்ட்ரி ஆசிரியர். இந்த ரெண்டு பேரும் தான் மெயின் சார்ஜா இதுல இருக்கிறாங்க. இந்த டீச்சர்ஸ் பிரஷர் இருந்துச்சா, இந்த டீச்சர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா ரெண்டு பேரும் சிபிசிஐடி அவசர கோலத்திலயோ அல்லது அவங்களுக்கு எந்த இதுலன்னு எக்ஸ்பெல் ஃப்ரம் த கேஸ், அதாவது என்ன செய்றாங்க, எலிமினேட் பண்ணிட்டாங்க, வெளியே தள்ளிட்டாங்க. இப்போ அதுதான் இப்போ பிரச்சனை. இல்லை, இப்போ இந்த இந்த வழக்கு சமூக வழக்காக பார்க்க, அந்த ரவிக்குமாரை பொறுத்தவரை கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். சரி. இறந்து போன பெண் வந்து முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர், கள்ளர் சமூகத்தை. கள்ளர் சமூகம், கள்ளர்னா கள்ளரை தாண்டி இன்னொரு சமூகம், கள்ளர் அப்படி ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு சமூகம். அவங்க வாண்டையார் சமூகங்கிறாங்க. சரி, வாண்டையார். சரி, சிதம்பரம் பக்கம் வாண்டையார். சரி. அப்போ இந்த வழக்குல முதல் குற்றவாளி ரவிக்குமார் தான், தாளாளர். அங்க என்ன நடந்தது, அன்று இரவு ஒரு தாளாளருடைய மகனுக்கு ஒரு பிறந்த நாள் பார்ட்டி நடந்திருக்கு. ஆமா. இதை வழக்கில் காண்பிக்கப்படவே இல்லை. இப்படி நடந்ததாகவே நடந்ததாகவே காண்பிக்கப்படல. இந்த விருந்துக்கு கல்வி, அதாவது உயர்மட்ட அதிகாரிகள் வந்து அந்த விருந்துல நடந்திருக்கு. விருந்து நடந்திருக்கிற பொழுது மதுப்பாட்டல, நீங்க ஒரு 2, 3, 4 நாள் தான் நீங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்ன பிறகு என்ன நடதுன்னா, மக்கள் கூடி சூறையாடுறா. சூறையாடுகிற பொழுது தலாளருடைய அறையில மது பாட்டில் இருக்கு, அவரு ரூம்ல 2 பெட் இருக்கு. இது இது எல்லாமே கருத்தடை சாதனங்கள் இருக்கு. இதெல்லாமே யாரு,
சூறையாட போனவனுக்கு கிடைத்த பொருள்கள். ஓ, அந்த உள்ள வந்து அந்த கொந்தளிப்புல உள்ள போய் அவ்வளவு அடி சூறை சூறையாடுறாங்க. நீங்க 500 ரூபா நோட்டு, பழைய நோட்டு, செல்லாத நோட்டு, பல கோடி கட்டு, பல கோடி இருக்கு, அதெல்லாம் மக்கள் சூறையாடுறான். அப்போ இதை 2 நாள், முதல் நாள், 2nd நாள், 3rd நாள் எந்த நடவடிக்கையும் எடுக்க தயங்குகிறது அரசு. அரசு தயங்குகிறது. தயங்கிய பிறகு வாட்ஸ்அப் குரூப்ல மக்கள் எல்லாம் ஒன்றிணைறான், பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து. அப்போ இதே போல ஒரு பள்ளி மாணவன் தற்கொலை செய்யப்பட்ட வழக்கு இருக்கு. அவங்க அம்மா அப்பாவை என்ன சொல்றாங்க, அவன் நாடா சமூகத்தை சேர்ந்தவன், அந்த பையன் நீங்க நக்கேரி பிரகாஷ் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரு. அப்போ அந்த மாணவன் இதே தலாளருடைய அறையில இது பார்க்க கூடாததை விரும்பத்தகாததை பார்த்திருக்கிறான் என்பதனால அவன் 1.5 கிலோமீட்டர் தள்ளி கிணத்துல அவனுடைய சடலம் கிடந்திருக்கு. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவியை கொண்டு போய் மாச்சுவரில் போட்டுட்டு இவர் உடனே எங்க போறாரு, டெல்லி போறாரு. ரவிக்குமாருக்கு கழுத்தெல்லாம் கடந்திருக்கு வருத்தப்படுறாரு. யாருக்காக? இறந்து போன மாணவியுடைய மரணத்தை பத்தி கவலைப்படல, அவங்க அம்மாவுடைய கண்ணீருக்கு கவலைப்படல. ரவிக்குமார் கடன் கழுத்தெல்லாம் கடன் இருக்கு, பஸ் கொடுத்துட்டான், கட்டணத்தை இடிச்சுட்டான், அத்துணை கோடிக்கணக்கான ரூபாய் இன்சூர் செய்யப்பட்டது, ஒரு பைசா செலவு இல்லாம இரட்டிப்பாக பணம் வந்துருச்சு ரவிக்குமாருக்கு. ஆனா சவுக்கு சங்கர் என்ன வருத்தப்படுறாரு, கடன் ஆகி போச்சு, பஸ் கொடுத்துட்டான், அலுவலகத்தை சூறை விட்டுட்டான், பள்ளிக்கூடம் நடத்த முடியல அப்படின்னு ரவிக்குமாருக்காக வருத்தப்படுகிறவர். அவருக்கு பணம் கிடைத்திருக்கிறது, அதனால வருத்தப்படுறாரு. அது எப்படி இவ்வளவு பெரிய செய்தியாளரா திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பரபரப்பான தகவல்களை இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல, தமிழ வரலாற்றுல பிடிஆர் வழக்க வெளியே கொண்டு வந்தாரு, கேச வெளியிட்டு அவ்வளவு பெரிய ஒரு இப்படி ஒரு அத்தன்டிசிட்டி இல்லாம விஷயத்த சொல்லுவாரு. இல்ல, அவரு அரசு ரகசியத்தை எடுத்து வித்து போட்டு அரசு வேலையில இருந்து ஜெயிலுக்கு போனாரு. இதான் அவரு அடையாளம். அவரு அரசு ஊழியர், அதாவது புலனாய்வு துறையில ஒரு தட்டச்சர். அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, 17 வயசுல அவருக்கு அந்த வேலையை கொடுக்குறாங்க. புலனாய்வு துறையில, விஜிலன்ஸ் துறையில தட்டச்சர், தட்டச்சர் பல தட்டச்சரை வெளியே தள்ளி விடுறாரு. அப்போ அரசு ரகசியங்களை வெளியே கசிய விட்டு காசுக்கு வித்ததுக்காக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் தான் அவர், அதுக்கு பிறகுதான் அவரு பத்திரிகையாளர் தான் பாடுறாரு. அதுக்கு முந்தி அவருக்கு என்ன தொழில், அரசு புலனாய்வு துறையில ஒரு தட்டச்சர். அப்ப தட்டச்சர் பத்திரிகையாளர் மாறலாம், வடிவேல் சொல்றத போல பாகவதர் ரவுடியா மாறலாம், ரவுடி பாகவதர் மாறக்கூடாது, மாறக்கூடாது என்பதை போல ஒரு உளவுத்துறை ஏஜென்சிக்கு ரகசியங்களை விற்ற ஒரு நபர் பத்திரிகையாளராக புலனாய்வாளராக மாறிய பிறகு முழு தகவல்கள், உண்மைகள் கொல்லப்படுகின்றன, உண்மைகள் எரிக்கப்படுகின்றன, மறைக்கப்படுகின்றன. நீங்க வேங்க வயல்ல 50 நாட்களாக 30 நாட்களாக ஒரு பக்கெட் மலத்தை கொட்டி அது அந்த இன்னைக்கு வரைக்கும் புலனாய்வு செய்யவே படவில்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள், எதிராக இருக்கிறவங்க, பெரும்பான்மையான மக்கள் வாக்கு வங்கி சிதறி போயிடும். அதே போல ரவிக்குமாருக்கு முக்கோத்தூர் அங்க வாக்கு வங்கி பெருசா இல்ல, கொங்குவேளாளர் சமூக வாக்கு வங்கி இருக்கு. எல்லாருக்குள்ளயும் அரசியல் இருக்கு, எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் அடிப்படையில ரவிக்குமார் காப்பாற்றப்படுகிறார். நான் என்ன கேட்கிறேன், அது ஒரு பொண்ணு, என் பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளையா இருந்தாலும் சரி, நீ எந்த ஜாதி மதம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, என் பொண்ணு உங்க பொண்ணு, ஒரு பிள்ளை, ஒரு பொண்ணு, ஒரு உயிர், அவருடைய மார்பகத்துல நகைக்கீரல் இருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க செல்வி, அவங்கள வெளியே தள்ளிட்டு என் பிள்ளைய வந்து கொலை செஞ்சிட்டாங்க, அதை நான் மறுக்கல, நான் மேலே இருந்து கீழே விழுறேன், 3 எலும்பு மட்டும் அந்த பொண்ணுக்கு உடஞ்சிருக்குன்னு சொல்லுது. அப்ப எனக்கு உடஞ்சா அது உண்மை. சிபிசிஐடி என்னை கூப்பிட்டு எந்த ஒரு இதையும் காட்டவே இல்லை. வீடியோ பதிவில் எப்படி விழுந்திருக்குன்னு என்ன கூப்பிட்டு காட்டணும்ல, காட்டில்லை ஐயான்னு இன்னைக்கு காலையில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. பாண்டியன், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அந்த பிணக்கூறாய்வு செய்த மருத்துவரிடம் மூத்த வழக்கறிஞர் சங்கர சுப்பு, அவர் தான் இறந்து போன அந்த மாணவியினுடைய வழக்கறிஞர். இந்த மாணவியுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை 2 முறை செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் நல்ல டாக்டர் என்ன பண்ணுவான், நல்ல அரசு அதிகாரி என்ன பண்ணுவான், ஒரே பிணக்குழாய்வில் முழு ரைட்ஸும் எடுத்துருவான், என்ன தடயங்களை அதை முழுக்க எடுத்துருவான். ஆனால் அவர் சரியா செய்யலைன்னு மறுபடி உச்ச நீதிமன்றத்துக்கு போறார், உயர் நீதிமன்றத்துக்கு போறார் சங்கர சுப்பு. போன பிறகு 2வது பிணக்குழாய்வு, அப்போ
மருத்துவர் யாரால் நிர்பந்திக்கப்பட்டார்? தப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அதாவது மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுங்க, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுங்கன்னு அந்த முதல் முறையாக பிணக்கூறாய்வு செய்த மருத்துவர் அவர் பிணக்கூறாய்வு செய்வதற்கே தகுதியற்றவர். பெரும்பான்மையான சமூக வாக்கு தன்னை விட்டு போயிடும், அங்க எடப்பாடிய கவுண்டர் அரசியல் பண்றாரு, அப்ப திமுக கவுண்டர் அரசியல் போயிடும், முழுக்க முழுக்க பள்ளி நிர்வாகத்தை சுத்தி அவரை காப்பாற்றக்கூடிய சமூகம் பூரா கொங்கு வேளாண் சமூகம். நீங்க ஒரு நிறுவன புலனாய்வு செய்வதற்கு போகிற பொழுது 25-30 கிலோ கார தொடர்ந்துட்டு வந்து அவர் கடத்த முயற்சிக்கிற பிரகாச, அப்போ அப்போ நீங்க உங்களுடைய பள்ளிக்கூட நிர்வாகத்துல எதையோ மறைக்க நினைக்கிறீர்கள். மணியில கனம் இருக்கு, மணியில பயம் இருக்கு. நிருபர் கடத்த வேண்டிய அவசியம் என்ன? நிருபர் நீங்க புலனாய்வு செய்வதற்கு தொடர்ச்சியா எல்லா பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மாணவிகள் ஹாஸ்டல் வாட ஆசிரியை பெற்றோர் ஆசிரியர் இப்படி எல்லாத்தையும் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ உண்மையாகவே இது நீங்க தற்கொலையா கொலையா என்பதை அரசும் மறைக்க முயற்சிக்கிறது, பள்ளி நிர்வாகமும் மறைக்க முயற்சிக்கிறது. இதை வெளிக்கொண்டு வருகிற நிருபரை கடத்த வேண்டிய அவசியம் என்ன? நிருபர் சொல்றாரு, என்னை வந்து தலித்து விடுதலை சீர்திருத்த இளைஞர்கள் வந்து என்னை காப்பாத்தினா, இல்லைன்னா கடைச்சிட்டு போய் கோத்திருப்பாங்கிறாரு. சொல்றாங்க ஆனா கோர்ட் என்ன சொல்லுது, இந்த ரெண்டு பேரும் எக்ஸ்பெல் ஃப்ரம் தி கேஸ், தி கேஸ்ல இருந்து அவங்கள வெளியே தள்ளுறாங்க, புஷ் பண்றாங்க, உங்களுக்கு எந்த காண்டாக்ட் இல்லைன்னு. இப்போ இந்த அவசர கதியில ஹரிப்பிரியாவையும் கீர்த்திகாவையும் வெளியே எடுத்துட்டாங்க, இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குடைய கடைசி எப்படி முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இந்த அரசு தான் நிறைய ஆவணங்களை சாட்சியங்களை உயிருள்ள சாட்சி அதாவது உயிரற்ற சாட்சி இதெல்லாம் நீதிமன்றத்தில் கொண்டு நிரூபிக்க வேண்டியது காவல்துறையும் சிபிசிஐடி தான். இவர்களுக்கு அரசியல் அழுத்தம், அரசியல் அழுத்தம். ஒரு சின்ன குழந்தை இறந்ததுல என்னையா அரசியல் அழுத்தம்? அது அந்த ரவிக்குமார் நிர்வாகம் அந்த ஏரியால சகா நடத்துவதற்கு நீங்க பள்ளி கொடுத்து கொடுத்துறலாம். சகாண்டா என்ன சகா? ஆர்எஸ்எஸ் சகா. அதை சொல்லுங்க அப்புறம். சகா சகான்னா சகா ஆர்எஸ்எஸ் தான். திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் சகா நடத்துவதே இல்ல. ஆர்எஸ்எஸ் சகா. அப்ப அவரு சக்தி ஸ்கூல் வந்து ஆர்எஸ்எஸ் கேந்திரமா இருந்துச்சா? அதுதான் நாங்க பெய்ஞ்ச. அப்போ அவரு நேரா கொண்டு போய் அந்த ஆம்னி வேன்ல காய்கறி வாங்குற வேன்ல கொண்டு போய் அந்த மாணவிய மாச்சூர்ல போட்டுட்டு அப்பவே அவர் மகன தலைமறைவு ரவிக்குமார் தலைமறைவு எல்லாம் எங்க போயிட்டாங்க? டெல்லி. மகன் வந்து ஏதோ மாலத்தி முரிசிஸ் போயிட்டாருன்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய லாபி. அப்போ இதுவரை 15 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. எவ்வளவு? 15 கோடி. எல்லா பத்திரிகையும் விலைக்கு வாங்கப்பட்டன. விலைக்கு வாங்க முடியாத ஒரே பத்திரிகை நக்கியர் மட்டும்தான். அப்போ அவரை கடத்திட்டு ஒண்ணு பண்ணிடலாம். இதுக்காக ஒரு பெரிய குண்டர் படையே தயார் செய்யப்பட்டது. குண்டர் படையே பள்ளியை சுற்றி பல குண்டர் படைகள் யாராவது இப்ப இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தாங்கன்னா அவர்களை கடத்துவதற்கும் தாக்குவதற்காகவே ஒரு குண்டர் படை காம்பவுண்ட் சுத்தி இருக்கு. அப்போ இது உண்மையாகவே கல்வி நடத்துகிற அத்தனை பேருமே சமூக விரோதிகளும் சட்ட விரோதிகளும் பழைய சாராய வியாபாரிகளும் தான் கல்வி தந்தையாக இருக்கிறார்கள். அங்கு நடக்கக்கூடிய மரணங்கள் முழுக்க மர்ம மரணங்களாக இருக்கிறது. அது மூடி மறைப்பதற்கு காவல்துறை, உளவுத்துறை, உள்துறை, கட்சி, அனைத்து கட்சி இதெல்லாம் மூடி மறைச்சறாங்க என்பது கிடையாது. வெளிகொண்டு வரணும் என்பதற்காக உள்ளூர் இளைஞர்கள் ஏறக்குறைய 200-300 பேர் கட்டுப்படுத்த முடியாத கோபத்தெல்லாம் ஸ்கூலுக்குள்ள போறாங்க. அது நடந்து முடிஞ்சது. இப்ப மறுபடியும் இப்ப இதாயிட்டு இதனுடைய போக்கு வந்து நாம இப்ப எப்படி சொல்ல முடியாது? ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க, இந்த கேஸ் எப்படி ஊத்தி மூடப்படுமா, உயிர் கொடுக்கப்படுமா? இந்த கேஸ் தடயங்கள் எல்லா விதமான ஆவணங்கள் அத்தனையும் மறைக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு இந்த வழக்கு
இதுவரை இந்தியாவில் 240 விசாரணை கமிஷன்கள் எல்லாம் பெண்டிங்கில் தான் இருக்கு ஃபைலு. இதே போலதான் நீங்க இந்த ரவிக்குமாருடைய பள்ளி கல்வி நிர்வாகம் அப்போலா ரெடியை போல மிகப்பெரிய நிறுவனம். அதனால இந்த வழக்கு உண்மையாகவே தற்கொலை தற்கொலை என்று அரசு ஆவணங்களின்படி இந்த வழக்கு முடித்து வைக்கப்படும்.